ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நாளை முதல் மக்களுக்கு ஏற்படவுள்ள நெருக்கடி மேலதிக எரிபொருளை கொள்வனவு செய்யும் ஜால் மக்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் திருத்தப்பட்ட வழிகாட்டல்கள் மின்தடை தொடர்பில் நிதியமைச்சர் பசல் எடுத்துள்ள தீர்மானம் இன்று சுழற்சி முறையில் 3 மணி நேரம் மின்வெட்டு அமல் இன்று ஐநாவை எதிர்கொள்கின்றது இலங்கை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களூடாக தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமக்கு போதிய டீசல் கையிருப்பை வழங்க அதிகாரிகள் தவறினால் நாளை பேருந்து சேவையிலிருந்து விலகுவோம் என தனியார் பேருந்து சங்கத்தினர் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நிதியமைச்சர் வழங்கிய ஆலோசனைக்கமைய இந்த வேலைத்திட்டம் எதிர்வரும் நாட்களில் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலம் அமனுக்கமா தெரிவித்துள்ளார் இதற்கமைய கனியவள கூட்டு தாபனத்தின் விலையின் கீழ் இவ்வாறு பொதுப்போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு டீசல் வழங்கப்படவுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் 30,000 லிட்டர் பெட்ரோல் மேலதிகமாக மக்களால் பெற்றுக் கொள்ளப்பட்டு வருகின்றது என யாழ் மாவட்ட செயலாளர் கே மகேஷன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் தற்போது எரிபொருள் பற்றாக்குறை காணப்படுகின்றது யாழ் மாவட்டத்தில் இந்த நிலைமையை இல்லாமல் செய்வதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் நாளொன்றுக்கு யாழ் மாவட்டத்துக்கு 1 லட்சம் லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகின்றது ஆனால் தற்போது நாளொன்றுக்கு 1,30,000 பெட்ரோல் தேவைப்படுகின்றது தட்டுப்பாடு ஏற்படும் என்ற எண்ணத்தில் அதிகமான மக்கள் பெட்ரோலை கொள்வனவு செய்கின்றனர் அதேபோன்று நாளொன்றுக்கு 1,25,000 முதல் 50,000 வரை டீசலும் அத்துடன் 50,000 மண்டண்டையும் தேவைப்படுகின்றது ஆகவே எரிபொருளை தொடர்ச்சியாக விநியோகிப்பதற்கு ஏற்ற வகையில் நான் கலந்துரையாடி வருகின்றேன் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் அதிகளவு எரிபொருளை கொள்வனவு செய்ய வேண்டாம் கையிருப்பில் உள்ள பெட்ரோலை வைத்து இப்போது சமாளிக்க முடியும் வேறு இடத்தில் உள்ள மக்களும் இங்கே வந்து டீசலை கொள்வனவு செய்கின்றனர் அத்துடன் வெளி மாவட்ட பயணங்களில் ஈடுபடும் வாகனங்கள் அதிக அளவில் எரிபொருளை கொள்வனவு செய்யும் நிலை காணப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கோவிட் தொற்று பரவுவதை தடுக்கும் வகையிலான திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் சுகாதார அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இன்றைய தினம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதேவழி கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயலணியின் விசேட வைத்திய நிபுணர் அன்வர் ஹம்தானி கூறுகையில் பண்டிகை காலத்தில் பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் அத்துடன் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரமே பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் 5 நாட்களின் பின்னர் மின்தடை செய்வதனை நிறுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் நேற்றிரவு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதற்காக மின்சார சபைக்கு தேவையான எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தனியார் பேருந்துகளுக்கு இலங்கை போக்குவரத்து சபையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து எரிபொருளை வழங்குவதற்கான வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளன புகையிடத் திணைக்கள களஞ்சிய சாலைகளில் எரிபொருளை சேமிப்பதற்கான வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் சுழற்சி முறையில் 3 மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இன்று காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை இந்த மின்தடை அமலாக்கப்படவுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக தெரிவித்துள்ளார் மேலும் அவசியம் ஏற்படின் இரவு வேளையில் முன்னறிவிப்பு அற்ற 30 நிமிட மின்தடை அமலுக்கு வரும் என கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 49வது அமர்வு நேற்று தினம் ஜெனீவாவில் ஆரம்பமானது இலங்கை உக்ரைன் விவகாரம் இம்முறை அமர்வில் அதிக கவனம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்சலட்டின் சமீபத்திய அறிக்கையிலும் இலங்கைக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை அடுத்து வரும் நாட்களில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது அன்றைய தினம் இலங்கை தொடர்பான விவாதம் இடம்பெறவுள்ளது இதேவேளை இலங்கையின் சார்பில் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் வெளிவிவகார செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜே நாத் கொலம்பகே நிதியமைச்சர் அலிசா பிரி மற்றும் ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன ஜேசுமன ஆகியோர் அமர்வுகளில் பங்கேற்றனர் இலங்கை நேரப்படி இன்று காலை 11 மணிக்கு அமர்வில் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உரையாற்றவுள்ளார் இலங்கையின் தற்போதைய நிலவை குறித்து வெளிவிவகார அமைச்சர் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் நேற்று தினம் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடாத்தினர் இதனிடையே வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ்
இன்று மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் மிச்சேல் பச்சரட்டை சந்திக்க உள்ளார். இதேவேளை ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேமாவையும் உரையாற்றியிருந்தார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, நாளை முதல் மக்களுக்கு ஏற்படவுள்ள நெருக்கடி. மேலதிக எரிபொருளை கொள்வனவு செய்யும் ஜால் மக்கள். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் திருத்தப்பட்ட வழிகாட்டல்கள். மின்தடை தொடர்பில் நிதியமைச்சர் பசல் எடுத்துள்ள தீர்மானம். இன்று சுழற்சி முறையில் 3 மணி நேரம் மின்வெட்டு அமல். இன்று ஐநாவை எதிர்கொள்கின்றது இலங்கை.